பியூட்டிஃபுல்லான டே காய்ஸ். நம்ம இன்னைக்கு 2018 வந்த இந்த மஹேந்திரா டியூவி 300 பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், ஃப்ரண்ட் பானட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 சிசி 3 சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 100 ஹார்ஸ் பவர். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் எல்இடிஸ் எதுவுமே வராது, ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ். ஓகே, மிரர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் தான், பவர் ஃபோல்டிங் மிரர்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஆல் ஓவர் லுக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் பாக்ஸி பட் ஸ்டில் குட் லுக்கிங் கார்னு சொல்லுவேன். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 215 175 R15 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிம் சைஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் டயர் ப்ரொஃபைல் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ட்ரம் பிரேக் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே TUV 300 அழகாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோர் சைட் ப்ரொடெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நைஸ். அண்ட் இந்த ஓனர் லைக் டோர் ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் த பேஜிங் பவர்ட் பை எம் ஹாக் 100 ஹார்ஸ் பவர். ஓகே, ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல இந்த காரில். அண்ட் இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இப்போது கொடுக்குற T10 மாடலில் டுவல் டோன் கொடுக்குற மாதிரி அழகாக பண்ணியிருக்காரு. இந்த ஏபி பில்லை பி பில்லை அண்ட் டி பில்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அவுட் பண்ணியிருக்காரு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்பேர் டயர் பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ஸ்டீல் பம்பர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அண்ட் ரிவர்ஸ் சென்சார்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ரிவர்ஸ் மீன் ரியர் வைப்பர்ஸ் வித் வாஷர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நைஸ் டச். வைப்பர்ஸ் கொஞ்சம் சின்னது தான். ஓகே ஓகே, பின்னாடி ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே நாட் பேட், ரெண்டு பேர் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடல்ட்ஸுக்கு கிடையவே கிடையாது, சின்ன பசங்க வேறு யாராவது உட்காந்து வச்சு கூப்பிட்டு போகலாம். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் பார்த்திங்கன்னா T8 மாடல் இது. ஸோ நம்ம இப்போ அந்த காருடைய இன்டீரியர்ஸை செக் பண்ணலாம். ஸோ இன்டீரியர்ஸ், ஓகே இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பியானோ ஃபினிஷ் அப்படின்னு இதுலேயே கொடுத்துருக்காங்க, அந்த டோன்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சென்டர் கான்சோல்லாம். ஸோ சூப்பராகவே இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே லைக் பேசஞ்சர் அண்ட் டிரைவர் உங்களுக்கு ஆம் ரெஸ்ட் வருது. அண்ட் பவர் விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ரெண்டு ஆல்மோஸ்ட் கப் ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் அவுட்லெட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அவுட்லெட் அண்ட் யூஎஸ்பி போர்ட் ஆக்சிலரி ஜாக் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி ஓகே நார்மல் இது தான், ஆட்டோமேட்டிக் ஏசிலாம் கிடையாது. பட் அண்ட் ஏசிக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஈகோ மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈகோ ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக மைலேஜ் கிடைக்கும். ஓகே, அண்ட் ஸ்டியரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லாக் தான். அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டியும் உங்களுக்கு காட்டுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 193 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம் நம்ம இப்போ இருக்கிற இதை வச்சுட்டு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் சில்வரிஷ் கைண்ட் ஆஃப் ஃபினிஷில் அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டோர் ஹேண்டில்ஸ்லாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது, ஒரு ஆம்ரெஸ்ட் மாதிரி இருக்குது இங்கே லைக் அது கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஃபேப்ரிக்கில் தான் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, லெதர் சீட்ஸ் கிடையாது. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே டீசன்ட் சைஸ். அண்ட் உள்ளே லைட்டும் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் ஓகே சைட் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சைட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் போடுற அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஓகே மிரர்ஸ் பவர் கிடையாது, பட் ஆனால் நீங்கள் வந்து லைக் அந்த இன்டீரியரில் இருக்க மிரரை நீங்கள் இங்கேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்லைட் லெவலாக அண்ட் இன்ஜின் லைக் எப்படி சொல்கிற டிரைவ் மோடுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈகோ மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட்
இன்ஜின் ஸ்டாப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க கைஸ் இந்த காரில். ஸோ நீங்கள் டிராஃபிக்கில் நின்றுட்டு இருக்கும்போது, லைக் இன்ஜின் அதுவே ஷட் டவுன் ஆயிரும். அண்ட் நீங்கள் திருப்பியும் மறுபடியும் சிக்னல் போடும்போது, க்ரீன் விழும்போது நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணவே போதும், உங்களுக்கு இன்ஜின் ஸ்டாப் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் ஏசி வென்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இந்த சில்வரிஷ் கைண்ட் ஆஃப் இதிலே கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் இந்த இதில் வாய்ஸும் உங்களுக்கு கமாண்ட் வரும், உங்களுக்கு லைக் இப்போது நீங்கள் சீட் பெல்ட் போடலனாலோ இல்லை டோர்ஸ் ஏதாவது ஒரு டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகி சரியாக லாக் ஆகலைனாலும் உங்களுக்கு வந்து வாய்ஸ் கமாண்ட்லேயே உங்களுக்கு வந்து இதாகும். அண்ட் கியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-speed கியர் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆஸ் யூஷுவல். அண்ட் பேக் சீட் கம்ஃபர்ட் பார்ப்போம் இப்போ நம்ம. ஸோ பேக் சீட்ஸ் நான் கொஞ்சம் நல்லாவே பேக்கில் தள்ளி வச்சுருக்கேன், ஸோ சாரி அபவுட் தட். ஓகே ஓகே, பேக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நாட் பேட், ஓகே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளாகவே இருக்குது. அண்ட் மேலே ஹெட்ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அழகாக லைட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஃப்ரண்ட் ரோவில் தான் ஏசி. பட் ஆனால் ஏசி உண்மையாலுமே சொல்கிறேன் சான்ஸே இல்லை, சூப்பரான கூலிங். அண்ட் இங்கே சைட் டோரில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 1 liter வாட்டர் பாட்டில் போடுற அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, நைஸ். ஸோ ஸ்லைட்லி அஃப்கோர்ஸ் டீசல் இன்ஜின்ங்கிறதால உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டீசல் கிளாட்டர் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இந்த காருக்கும் லைக் 2019 இப்போ வந்திருக்க காருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே டே டைம் ரன்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வந்திருக்க மாடலில். அண்ட் அஃப்கோர்ஸ் 2019 மாடலில் பார்த்திங்கன்னா டுவல் டோன் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, சேம் இதே கார் மாதிரி தான். பட் ஆனால் இந்த ஓனர் வந்து அப்போயே பண்ணிட்டார் இதாக டுவல் டோன். அண்ட் ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருவாங்க. இந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா கேமராவை அவரே இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் 2019 மாடலில் கேமரா அவங்களே இன்பில்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. அண்ட் இன்டீரியர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 மாடலில் வர டிவிஸில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதரில் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த சென்டர் கன்சோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் 7-inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோடு கொடுக்குறாங்க, வித் நேவிகேஷனோட கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும்தான் 2018க்கும் இப்போ 2019 மாடல் எக்ஸ் டியூவிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அண்ட் ஏர் பேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, ஸோ காய்ஸ் நம்ம இப்போ இந்த காருடைய டிரைவிங் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ இந்த காருடைய டிரைவிங் ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இந்த காரோடைய மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12-14 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வரைக்கும் கிடைக்குது. அஃப்கோர்ஸ் இந்த ஈகோ மோட்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா 12-14 சாலிடாக கிடைக்குது. அண்ட் ஹைவேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அபவ் 16-18 சம்வேர் பிட்வீன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் சர்வீசிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசிங் மஹேந்திரா குவாலிட்டி சர்வீஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க, லைக் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அண்ட் சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சர்வீசிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5000 rupees அண்ட் பிலோ, அதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசிங் காஸ்ட் எல்லாமே பிடிச்சிருது. அண்ட் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் 1 lakh கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க, ஒரு 3 கொடுக்குறாங்க மஹேந்திராவில். அண்ட் வேரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் T4லேருந்து லைக் T10 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. மொத்தம் 7 வேரியண்ட் இருக்குது. 7 வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் தான், டீசல் மேனுவல். அண்ட் இந்த காரில் ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவேன்னா, இந்த காரில் ஓகே ஏபிஎஸ் இருக்குது, பட் ஸ்டில் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இல்லாததால் கொஞ்சம் லைக் நீங்கள் ஒரு 140 அந்த மாதிரி ஸ்பீடெலாம் போயிட்டு சடனாக நீங்கள் பிரேக் அடிக்கும்போது வண்டி ரொம்ப ரொம்ப ஆடுது. ஸோ அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பட் ஆனால் ரைட் கம்ஃபர்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைய சொல்ல முடியாது. உண்மையாலுமே சொல்கிறேன், மஹேந்திரா ஃபேமிலியில் இந்த கார் லைக் எப்படி சொல்கிறது, சஸ்பென்ஷன் அவ்வளோ சாஃப்டாக டியூன் பண்ணியிருக்காங்க.
ஸோ பெரிய பள்ளத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு லைக் எப்படி சொல்கிறது, பெருசாக உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் சும்மா அப்படியே பூ மாதிரி கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் இந்த காரில். உண்மையாலுமே அந்த விஷயத்தில் இந்த காரை பாராட்டியாகணும். எக்ஸ்யூவி 500 விட இந்த காரில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கைஸ். கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா டிவி தான். அண்ட் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லைக் மஹேந்திராலே லைக் இப்போது பொலேரோ அந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு போகிறதுக்கெலாம் பதிலாக நீங்கள் இந்த டிவி 300 நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஆல்மோஸ்ட் 15 seconds ஆகுது 0 to 100. ஓகே, நாட் பேட். 100 ஹார்ஸ் பவர் கார் அண்ட் இவ்வளோ லைக் பெரிய ஒரு கார், ஸோ அதனால இட்ஸ் ஓகே. அண்ட் 240 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம இப்போ தேர்ட் கியரில் இருக்கிறோம். 70, 80, 90, 100 கைஸ். ஓகே, நாட் பேட். கொஞ்சம் நல்லா ரெவ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அந்த இன்ஜின் நாய்ஸ் இதெல்லாம் லைக் கேபின்குள்ளே கேட்க ஆரம்பிக்குது. பட் ஆனால் லெஸ் தேன் 3000 RPM இட்ஸ் ஓகே, நாட் பேட். அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 RPM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 5000 RPM ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது 5000 RPM ரீச் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த போலோ ஜிடி ரிவ்யூ பார்த்தோமே, அந்த போலோ ஜிடி மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. பட் ஸ்டில் ஓகே, சூப்பராகவே இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு சான்ஸே இல்லை. அண்ட் 7 people கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். அண்ட் பின்னாடி தேர்ட் ரோவில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனை உட்கார வைக்கிறது பெட்டர் அடல்ட்ஸுக்கு பதிலாக. அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் மிடில் ரோவில் மட்டும் தான் உங்களால் அடல்ட்ஸை உட்கார வைக்க முடியும். அண்ட் நான் பர்சனலி இந்த காரில் 145 km வரைக்கும் போயிருக்கோம். ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீட் போயிருக்கேன் நான். நல்லாவே இருக்குது இந்த கார். இன்றைக்கி வரைக்கும் 18,000 run ஆகிருக்குது. பட் ஸ்டில் சூப்பரான ஒரு கார், ஃபேமிலி கார் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அண்ட் ஸோ கைஸ், உங்களுக்கு என்னுடைய டியூவி 300 ரிவ்யூ பிடிச்சிரு, சாரி ஆமாம் டியூவி 300 ரிவ்யூ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் கார்கெரிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கார்கெரிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் எந்த கார் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு 2 or 3 days முன்னாடி கன்ஃபார்ம்டாக அதில் நான் அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எந்த காரை நான் நெக்ஸ்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ், இதுதான் என்னுடைய டியூவி 300 ரிவ்யூ. அண்ட் அகேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸ் கொடுக்கல, அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை நான் கவர் பண்ண மறந்துட்டேன், சாரி அபவுட் தேட். ஸோ காய்ஸ், உங்களை நெக்ஸ்ட் ரிவ்யூ வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ டேக் கேர், பாய் பாய்.